ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிற்பிகா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ராகி ஃப்ளேக்ஸ், அதாவது ராகி அவுல்னு சொல்லுவாங்க, ராகிலேருந்து பண்ண அவுல். இதை வச்சு ஒரு உப்புமா பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து நார்மல் அவுலில் வந்து உப்புமா பண்ணும்போது அந்த அவுலை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணுவோம். ஆனால் இந்த ராகி ஃப்ளேக்ஸில் வந்து நம்ம அப்படி பண்ணக்கூடாது. இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப பொடி பொடியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ஊற வச்சிங்கன்னா அப்படியே மேஷப் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம ஊற வைக்காமல் இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு காட்டுறேன். நான் இப்போ லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ காரத்துக்கு மிளகாத்தூள், நீங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் சும்மா அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், குவார்டர் டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நான். இப்போ வந்து இதை சால்ட்டு வாட்டர், வாட்டரில் வந்து ஒரு ஒன் டீஸ்பூனுக்கு சால்ட்டை போட்டு டைலூட் பண்ணி வச்சுக்கோங்க. இது சால்ட்டு வாட்டரு. இந்த சால்ட்டு வாட்டரை வந்து நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும், ரொம்ப ஊற வைக்கக்கூடாது, ஜஸ்ட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏன்னா அப்போ தான் சால்ட்டு உள்ளே ஏறும். ஜஸ்ட்டு ஸ்ப்ரிங்கிள் தான் பண்ணணும், வேறு ரொம்பலாம் ஊற்றக்கூடாது. ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி, இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா சால்ட், அந்த சால்ட் தண்ணி அப்படியே உங்களுக்கு உள்ளே இறங்கும். நம்ம வாங்க இப்படி உப்புமா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நான் கடுகும் உளுத்தம் பருப்பும் போட்டுக்கிறேன், கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கிறேன், நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சோண்டு பெருங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, சாப் பண்ண இஞ்சி போட்டுக்கிறேன், கொஞ்சோண்டு கறி ஜூஸ். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நல்லா வதக்குவோம். இப்போ நான் காரத்துக்கு 2 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். ரொம்ப நேரம் வதங்க விட வேணாம், இப்போ தான் இந்த நீங்கள் அந்த உப்புமா கூட சாப்பிடும் போது அந்த ஆனியன் வந்து கிரன்ச்சியாக இருக்கும், இந்த க்ரன்ச்சினஸ் தெரியணும், அப்போ தான் உப்புமா வந்து கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கும். நான் இப்போ லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன். நான் ஏற்கனவே உப்பு ஃப்ளெக்ஸில் ஆயில் வாட்டர் சால்ட் வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இதில் வந்து லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். ஆனியனில் நான் லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் வேணும்னா இதில் கேரட்டு, பீன்ஸு, க்ரீன் பீஸ்லாம் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள் போட்டு நீங்கள் உப்புமா பண்ணலாம் ஃப்ளெக்ஸில். நான் வந்து இப்போ சும்மா சிம்பிளாக உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறதுக்காக நான் வெறும் வெங்காயமும் இதுவும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து நல்லா கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஃப்ளேக்ஸு, ராகி ஃப்ளேக்ஸ் இதில் போட்டு நம்ம அப்படியே டாஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இந்த ராகி ஃப்ளேக்ஸை இதில் ஆட் பண்ண போகிறேன். ரொம்ப வந்து இது பண்ணாதீங்க, ஜெனூனாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப போட்டு கிண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளேக்ஸ்லாம் பவுடர் பவுடராக ஆகிடும். நம்ம அப்படியே இதை மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டியது தான். இது வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸில் விட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு நல்லா குக் ஆகிடும். உங்களுக்கு நல்லா வெஜிடபிள் அந்த ஸ்பைசஸ்ஸு எல்லாமே நல்லா பைண்டிங் ஆகிட்டு உங்களுக்கு நல்லா அருமையாக உப்புமா ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான், நீங்கள் ரொம்ப நேரம் விடக்கூடாது. விட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப மைனூட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் மெத்தடு. இந்த மெத்தட் வச்சு நீங்கள் இதில் வெஜிடபிள்ஸு உங்களுக்கு என்ன வேணுமோ, ஸ்ப்ரவுட்ஸு, வெஜிடபிள்ஸ் எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணி பண்ணிக்கலாம். இதே வந்து நீங்கள் மில்லட்ஸில் ஃப்ளேக்ஸும் இருக்குது, மில்லட்ஸு, ஃபாக்ஸ்டைல் மில்லட்ஸு, லிட்டில் மில்லட், பிராண்டியாட், கோடோ மில்லட்டு, எல்லாத்துலேயுமே மில்லட்ஸ் இருக்குது, ஃப்ளேக்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் இதே மெத்தட் தான், நீங்கள் இப்படியே பண்ணலாம். பசங்களும் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க உங்களுக்கு.
நீங்கள் இப்படி கொஞ்சம் லிட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த ஸ்டீம்லேயே கூட உங்களுக்கு நல்லா 2 நிமிஷத்து 2-3 மினிட்ஸில் நல்லா குக் ஆகிடும். இப்போ நம்ம லெமன் ஜூஸ் போட்டு ஃபினிஷிங் பண்ணிடலாம். ஏன் லெமன் ஜூஸ் சேர்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் சாப்பிடும்போது அந்த பஞ்சு உங்களுக்கு ஒரு அந்த லெமனோட பஞ்சு தெரியணும், அப்புறம் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு.